என்றால் நம்ம ஊர்ல காலில் விட மாட்டோம், ஒருத்தர் ஒருத்தர் உங்கு அறிவாலயத்திற்கும் தைலாபுரத்திற்கு ஜும்கு என்பதாக அவிய இவில இவிய அவியல. நான் எழுப்பிய 21 கேள்விகளுக்கு பதில் கூறாதது ஏன் மு க ஸ்டாலினுக்கு டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் கடிதம். அவர் கடுமையாக கேட்டு ஒவ்வொன்றையும் கேட்டா இவர் பெரியய்யா சின்னய்யா காமெடின்னு சொல்லி போட்டு அவங்க ஏட்டுல செலஞ்சி மூலம் எழுதி என்ன நீங்களும் தானே உள்ளது நாங்க மட்டுமா என்பதா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற மாதிரி போயிட்டாங்க. அன்புமணி சேலஞ்சு ஸ்டாலின் டு ஓபன் டிபேட். அன்புமணி எல்லாம் என் தகுதிக்கு ஆளே இல்லைங்க, இவரோட எல்லாம் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு ஸ்டாலின் வேற சொல்லிட்டாரு. அதத்தான் வழக்கறிஞர் ஜெயராஜன் சொல்லுறாரு, பேச்சு காட்சி பேச்சு காட்சியில என்கிட்ட முதல்ல பேசிட்டு பிறகு என் தலைவன் போட்டு அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆனா கிருஷ்ணசாமி போய் கலைஞரை பார்த்தவர் ஜி கே வாசனையும் பார்த்து கட்சியில எல்லாத்தையும் நான் ஒருங்கிணைக்கத்தான் பாக்கேன், எல்லா கட்சியும் ஒருங்கிணைக்க பாக்குறேன். அப்ப அதிமுக போச்சியா பாப்பியா? பாப்பேன், இல்ல என்ன இருக்கு, நாங்க அரசியல் இல்லாம தான் பாக்கோம், தமிழ்நாடு மக்களுக்காக பாக்கோம். இவரு விஜயகாந்த் வேற மாதிரி வச்சாருன்னா அதிமுக இவரு அதிமுகவுக்கு சேர்த்துட்டேன், தமிழ்நாட்டுக்கு ஒத்துமட்டமா, தமிழ்நாட்டுக்கு ஒத்துமட்டமா என்று சொல்லிவிட்டு தானே விஜயகாந்த் இறங்கினார். அதற்கு தானே ஜவஹர்லாவோ கிருஷ்ணசாமி ஆட்களோ போகாமல் இருந்தார்கள் டெல்லிக்கு பாஜக சரி என்று மாற்றாக இப்பொழுது இவர்கள் செய்வது எதற்காக அப்படின்னு தெரியல என்று சொன்னால் எதிர்காலத்தில் மதிமுக அரசியல் வெற்றிகளை குவிக்கும் வைகோ பேட்டின்ட்டு 26-ஆம் ஆண்டினுடைய தங்களுடைய கட்சியினுடைய அந்த வரலாற்றை சொல்லி எத்தனை பேர் தியாகிகளாக மாறினார் என்பதெல்லாம் நாம் எண்ணி பார்க்கிறோம். எத்தனை பேர் காணாமல் போனார்கள் என்று சொல்லவில்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வீடு தொடர்ந்து வைகோ நின்று அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சியில் போர்க்களத்தில் யாருனாலும் சரி தமக்குன்னு எதிர்த்து அநீதினு சொன்னா உடனே குரல் கொடுப்பது வைகோவின் குரலா தானே இருக்குது. முதல்ல அப்படி பார்க்கும்போது தமிழக அரசின் நிர்வாகம் முற்றிலும் இது மாதிரி நான் ஒன்னும் மகிழ்ச்சியா இல்லைன்னு சொல்லுறாரு சல்மான் கான். அவருக்கு 5 ஆண்டு சிலை குடி